டால்மியா சிமெண்ட்ஸ் வாங்குங்க, எக்ஸைட்டிங் ஆன பிரைசஸ் வின் பண்ணுங்க. வீடு வரும் பின்னே, சந்தோஷம் வரும் முன்னே. ஷியாம் போன்ற ஆண்கள் கேவலமான குற்றவாளிகள், ஷில்பாவை விட மோசமானவர்கள். பூமிகா வேணி தண்டனை தான் ஷியாம் கொலைக்கு நீதினா, உண்மையிலேயே அது நீதியின் தோல்வியா தான் இருக்கும்னு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொல்ற கருத்துக்களை நாங்களும் ஏத்துக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு சட்டம் நிறைய இருக்கு, ஆனா அதுக்காக பூமிகா வேணி செஞ்ச குற்றத்தை நியாயப்படுத்த முடியாது. அவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு ஒருத்தரை கொலை செஞ்சு கிணத்துல தூக்கி வீசுற கலாச்சாரம் வந்துடும். அதுக்கு உதாரணமா இந்த கேஸ் ஆயிடும். நீங்க போகலாம். வாங்க. ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வீட்டுக்கு சொத்து, நாட்டுக்கு பொக்கிஷங்கய்யா. அந்த சூறையாட எவனுக்கும் உரிமை இல்லையா? அது என் சொந்த மகனா இருந்தாலும் உரிமை இல்லைங்கய்யா. என் பையன் பண்ண தப்புதான், அவனை நல்லவனா தான் வளர்த்தோம். அவன் பண்ண தப்புக்கு அவனை இப்ப தண்டிக்க முடியாது. அதனால இவங்களை மன்னிச்சு அவனை தண்டிக்க விரும்புற ஐயா. ஆமாங்கய்யா, என் பையன் தான் குற்றவாளி. இவங்க ரெண்டு பேருமே நிரபராதின்னு நீங்க தாங்க ஐயா தீர்ப்பு கொடுக்கணும். எங்க மனசுக்கு அமைதி கொடுங்க. எங்க பையன் பண்ண கொடுமைக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் நாங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பையன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுது ஐயா. அம்மா அழாதீங்கம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம் இல்ல, அழாதீங்க ப்ளீஸ் மா, அழாதீங்க. அழாதீங்க, நாங்க இருக்கோம் இல்ல, உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எந்த தப்பும் பண்ணலம்மா, என் பையன் தான் தப்பு பண்ணிட்டான். எங்களை மன்னிச்சுங்கம்மா. ஷியாம் பெற்றோரின் மனிதாபிமான மன்னிப்பையும் பூமிகாவின் சிறப்பான வாதங்களையும் இந்த நீதிமன்றம் ஏற்கிறது. பூமிகாவும் வேணியும் தவறு செய்திருந்தாலும் இவர்களை அந்த நிலைக்கு தள்ளியது ஷியாம் தான். எனவே இந்த நீதிமன்றம் இவர்களை எச்சரித்து விடுவிக்கிறது. இனி ஒரு முறை எந்த சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் சட்டத்தை மீறாமல் காவல்துறையை தான் நாட வேண்டும். பூமிகாவின் துணிச்சலையும் நேர்மையையும் வாதங்களையும் இந்த நீதிமன்றம் பாராட்டி ஷில்பாவை குற்றவாளியாக கருதி வழக்கை தொடர ஆணை பிறப்பிக்கிறது. இத்துடன் இந்த நீதிமன்றம் கலைகிறது. யோ பூமி, இது
இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய இமாலய சாதனையை படைச்சிட்டேன். புருஷன் நான் தான் உன்னை முதல்ல பாராட்டணும். கை கொடுத்தாலும் பத்தாது, உன்னை கட்டி பிடிச்சு வாழ்த்து சொல்லணும். என்ன பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. அக்கா, அக்கா வருண் வேண்டாம். வருண், என் தங்கச்சியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா, இப்பவாவது தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. பூமிகா, உனக்காக சுப்ரீம் கோர்ட் லாயர்லாம் வந்தாங்க, நீ அவங்கள திருப்பி அனுப்பிட்டேன்னு பேசிக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் எதுக்குமா? நீ தனியாளா தைரியமா, அதுவும் சட்டம் தெரியாமலே வக்கீலுக்கு படிக்காமலே கேஸ் ஜெயிச்சிட்ட, இதான் பெரிய சாதனை. தேங்க் யூ சார். அங்கராஜ், பூமிகா நீங்க தான் கொலை பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சு கொஞ்சம் கடுமையா வாதாடிட்டேன். ஆனா உங்க வாத திறமையால நீங்க எல்லா குற்றச்சாட்டையும் முறியடிச்சு என்னையே அசத்திட்டீங்க. உங்ககிட்ட நான் வாதாடி தோத்தத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். உங்க வாத திறமைக்கு நீங்க சட்டம் படிச்சு வக்கீல் ஆகலாம். எனக்கு மனோஜ் கிருஷ்ணா குடும்பத்தோட மருமகளா இருக்கிறதே சந்தோஷம் தான் சார். குட், தேங்க்யூமா. பூமிகா, உன் வாத திறமையால இந்த அப்பாவி பொண்ணு மட்டும் இல்ல, எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்களுக்கு வழிகாட்டிருக்க. உன் போராட்டம் தொடரணும். ஒரு நாள் எங்க சங்கத்துல நீ சிறப்பு விருந்தினரா வந்து பேசணும். அது எனக்கு பெரிய கௌரவம் மேடம். ஏதாவது உதவி தேவைனா கட்டாயம் எங்க கிட்ட கேளுமா, நாங்க செய்யறோம். நன்றி மேடம். வேணி, இது கஷ்டப்பட்டு போராடி கிடைச்ச சுதந்திரம், இது இன்னொரு ஷாம் கிட்ட கோட்டை விட்டுறாத. நிச்சயமா விடமாட்டேன் மேடம். இது எனக்கு பெரிய வாழ்க்கை பாடம். இனிமே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். சரி வரம் பூமி. சரி. கங்கிராட்ஸ் பூமி, நான் உங்களுக்கு பல தொலைகள் கொடுத்துருக்கலாம், அத ரெண்டு பேரும் மனசுல வச்சுக்க வேண்டாம். பரவாயில்ல சார், நீங்க உங்க கடமையை தான செஞ்சீங்க. நடுவுல ஷில்பாவோட சதி வலையில நீங்க விழுந்துட்டீங்க. ஆனா அதுக்கு அப்புறம் சுதாரிச்சு ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா நியாயத்துக்கு பக்கம் நின்னீங்க, எங்களுக்கும் உதவுனீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். நான் வரேன். தேங்க் யூ. வண்டர்ஃபுல் மா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நீ சட்டம் படிக்காத மாதிரியே தெரியல, ஒரு அனுபவப்பட்ட வக்கீல் மாதிரியே இருந்துச்சுமா, ரொம்ப சிறப்பா வாதாடணுமா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு தாங்க ஐயா, எல்லா பெருமையும் சேரும். ரொம்ப நன்றி ஐயா. இருமா இருமா இருமா. என்னமா நீ கால்ல எல்லாம் விழாதமா, நல்லா இருமா. என்னோட கரியர்ல எவ்வளவோ வழக்குகளை பாத்திருக்கமா, ஆனா இந்த வழக்கு எல்லாத்தையும் விட மறக்க முடியாத ஒரு பெஞ்ச் மார்க்மா. அதுக்கு காரணம் நறுக்கு தெரிச்சா போல இருந்த உன் வாதம். பெண்கள் பிரச்சனையோட ஆணி வேற தொட்டுட்டமா. வெரி குட்மா. ஐயா, நான் ஜீனியஸ்லாம் இல்ல, சாதாரண ஒரு குடும்ப பொண்ணு. தன் குடும்பத்துக்கு மிரட்டலும் ஆபத்தும் வரும்போது எந்த ஒரு பொண்ணும் எப்படி உயிரையும் கொடுத்து போராடுவாளோ அப்படிதான் நானும் போராடினேன். தினம் தினம் பெண்கள் இப்படிதாங்க ஐயா, அவங்க பாதுகாப்புக்காக அவங்க வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணுமே அவங்க அவங்க இடத்துல ஜீனியஸ் தாங்க ஐயா. உண்மைதாம்மா. மிஸ்டர் வருண், இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. என் பொண்டாட்டிய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஐயா, நான் ஜெயிச்சதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் காரணம். தெரியுமா, நான் தான் பார்த்தேனே, அவர் உனக்காக ஓடி ஓடி சாட்சிகளை சேகரிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாரு. சேகர் சாட்சி சொல்லலன்னா உன் நிலைமை வேற மாதிரியா இருக்கும்மா. உண்மைதாங்க ஐயா. தான் ஒரு கொலை பண்ணிட்டதா சொல்லி ஒரு பொண்டாட்டி தான் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சிக்கலை கொண்டு வந்தா அடுத்த நிமிஷம் புருஷங்காரன் கோர்ட்ல நிப்பான். அவளுக்காக வாதாடுறதுக்கு இல்ல, அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு. ஆனா நீங்களும் உங்க குடும்பமும் பூமிகாவுக்கு கடைசி வர சப்போர்ட்டா நின்னீங்க. You are made for each other couple. God bless you ma. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ஜெயிச்ச திமிர்ல சிரிக்கிறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோங்க. காலையில நீ போட்ட சபதம் என்ன, இப்ப நீ நிக்கிற கோலம் என்ன, உன் திமிர்த்தனத்துக்கெல்லாம் கடிவாளம் போட்டாச்சு ஷில்பா. இப்ப கூட சிரிக்கலன்னா எப்படி? சரிங்க சரிங்க, நல்லா சிரிச்சுக்கோங்க. இப்போ வேணா நான் ஜெயிலுக்கு போகலாம். உங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்கு நான் கட்டாயம் திரும்ப வருவேன்.
நீ எத்தனை தடவை என்னை அழைக்க முயற்சி பண்ணாலும் நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவேண்டி. என்ன அழிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ தான் அழிய போற. ஷில்பா, கடவுள் கேட்டா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? சொன்னா கேட்காதவங்க தானா உணர்ந்து திருந்தணும்னு. ஜெயிலுக்கு போயாச்சும் யோசி, திருந்துற வழிய பாரு. கடைசி நேரத்துல நல்லதுதான் ஜெயிக்கும், கெட்டவங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. அந்த சரித்திரத்தையே நான் மாத்தி காட்டுறேன்டி. அக்கா, என்ன நீங்க வளர்த்திருந்தா நானும் உங்களை மாதிரியே தைரியசாலியா வளர்ந்திருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். கோர்ட்ல நீங்க பேசினதுல இருந்து நீங்க என்னோட ரோல் மாடல் ஆயிட்டீங்க. எனக்கு முதல்ல அத்தை மாமாவை பார்க்கணும், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாத வருண் போலமா. நிச்சயமா. பூமி சுற்றும் வரையே, வானம் பற்றும் வரையே, நாமும் இங்கே அது போல் உயிரே இன்றி வேர்வை சிந்த, பாதை செல்லும் வரையே, பாஷை சொல்லும் வரையே, தேடல் கொண்டு மனமே தேங்காமல் நீ காற்றை நின்ற முட்டிடும் சொல்லுங்க மலதி. ஆமா, எனக்கே தெரியல அந்த அளவுக்கு அவ கோர்ட்ல வாதாடி இருக்கா. என்னது பாட்டியா? அவ்வளவுதானே, வச்சிட்டா போச்சு. Thank you sir, thank you so much. சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். சரி. ஐயோ. ஹலோ. ஆமா ஆமா, Thank you. ஏன் மருமக தான். ஓகே சார், Thank you so much. பார்வதி, கோர்ட்ல பூமிகா ஜெயிச்சது தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளையன்ட்ஸ் ஃபோன்ல ஒரே பாராட்டு மழை தான். இங்க மட்டும் எப்படியா? உன் மருமக இவ்வளவு சகலகலா வல்லியா? என் மருமகளும் இருக்காளே, சரியான தண்டம் அப்படின்னு ஆள் ஆளுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலம்புறாங்க. வாங்க வாங்க. எப்பவும் இடி மழை புயல்னு ஏதாவது வினைய இழுத்துட்டு வருவீங்க, இப்ப சைலண்டா நிக்கிறீங்க. சம்பந்தியம்மா, என் மருமகளை ரொம்ப இளக்காரமா நினைச்சு எப்படி எல்லாம் பேசுனீங்க. இப்ப பாருங்க, எங்க பூமி தான் உங்க வேணியவே காப்பாத்தி இருக்கா, இதுக்கு என்ன சொல்றீங்க? எப்படி பேசுவாங்க, வாய்க்குள்ள நாக்கு எங்க இருக்குன்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க பார்வதி, ரொம்ப பாவம். அத்தை. அட, பூமி வந்துட்டால. இருங்க, அங்கே இரு. வெளியே போ, வாசப்படி தாண்டி வெளியே போ. பார்வதி, என்னாச்சு உனக்கு? எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு சாதாரணமா வீட்டுக்குள்ள வர, ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? பட்டு ஆர்த்தி ரெடியா? என் மருமக வந்துட்டா. ஒரு செகண்ட்ல எங்களை அலற விட்டீங்களா? நானே பார்வதியோட கோவத்தை பார்த்து பயந்துட்டேன்பா. என்ன ஒரு கராறு, என்ன ஒரு கண்டிப்பு. பின்ன கொலைகேஸ்ல ஜெயிச்சிட்டு வந்த பூமிகாவோட மாமியார்னா எல்லாரையும் இனிமே இப்படி 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 மிரட்டி தான் பேசுவேன். யுவர் ஆனர், இனிமே யாராச்சும் உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னா ஏகிட்டயே சொல்லுங்க, அவங்களை கோர்ட்ல இழுத்து வச்சு உண்டி இல்லைன்னு பண்ணிடுறேன். கண்ணு, ஐயோ, நேத்து வரைக்கும் கொலகாரின்னு சொன்னீங்க, இன்னைக்கு கண்ணு ஆயிட்டனா? விடுமா, அரசியல் இதெல்லாம் சாதாரணம். இனிமே என் தங்கச்சி படிச்சவ, கேஸ்ல ஜெயிச்சவன்னு பெருமையா சொல்லி மாமல தேடுவேன். பட்டு சீக்கிரமா வந்துட்டமா. பூமி வரும், அப்படியே வாசல்ல போய் நில்லுங்க. வாளுக்கு மட்டும் ஆர்த்தி எடுப்பாங்க, தலைக்கும் சேர்த்துதான் எடுப்பாங்க. வாங்க.
வாங்க. பட்டு அம்மா ஆர்த்தி தட்ட கொடு. என் மருமகளுக்கு நானே ஆர்த்தி சுத்த போறேன். அத்த ஒரு நிமிஷம், வேணி கல்யாணம் ஆக போற பொண்ணு, இந்த கேஸ் அவ மேலதான்னு ஊரெல்லாம் கண்ணா இருக்கு. வேணிக்கு வந்த கெடுதல்கள் மறைஞ்சு அந்த பொல்லாத கண்ணெல்லாம் அவிஞ்சு போனு அவளுக்கும் ஆர்த்தி சுத்துங்க. வா வேணி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா சம்மந்தி, என் பொண்ணு மேலதான் எல்லா கண்ணும் பட்டிருக்கும், அவளுக்கும் சேர்த்து சுத்திருங்களே. என் மருமகளுக்கு இருக்கிற பெருந்தன்மையை பாத்தீங்களா? ஆமா சம்மந்தி, என் பொண்ணுக்கு வந்த கெடுதல் எல்லாம் இன்னையோட பொசுங்கி போயிடணும். வாங்க சம்மந்தி, நானும் சேர்த்து சுத்துறேன். பட்டவா கற்பம் தேத்து சீக்கிரம். நல்ல கண்ணு, நரி கண்ணு, ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் இதோட ஒளிஞ்சு போயிடணும். நீ மனோஜ் கிருஷ்ணா குடும்பத்துக்கு பெருமை தேடி தந்துட்டமா. நீ இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லமா, பெண் குலத்துக்கே பெருமை தேடி தந்திருக்கேன். நீ ஜெயிச்சத பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க? நல்லா இருங்க, நல்லா இருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க. பூமிகா, உங்க ஜட்ஜ் எனக்கு போன் பண்ணி உன்னை பத்தி 5 நிமிஷம் புகழ்ந்து பேசினாருமா. நீ ஜான்சி ராணி மாதிரி சண்டை போட்டியாமே. உன் கையில வாள் மட்டும்தான் இல்லைன்னு சொன்னாரு. உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணாருமா, ரொம்ப பெருமையா இருந்தது எங்களுக்கு. எனக்கு வர எல்லா பாராட்டும் என் வருண் தான் போய் சேரும் மாமா. என்ன வருண்? நோனோ, நான் தான் நீ கோர்ட்டுக்கு போன முத நாளே சொன்னே. நீ இந்த கேஸ்ல ஜெயிச்சா அது என் நம்பிக்கை இல்ல, உன்னோட தன்னம்பிக்கை இல்லன்னு சொன்னல. ஏன் நம்பிக்கை? உங்க தன்னம்பிக்கை, அப்புறம் முக்கியமா அத்த மாமாவோட எல்லை இல்லாத அன்பும் சப்போர்ட்டும் தான் நான் ஜெயிக்க காரணம். எல்லாத்துக்கும் காரணம் கடவுள்மா. அந்த தெய்வங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லு. அந்த தெய்வங்களுக்கு தான் நான் இப்ப நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏமா, உன் பொண்ண பூமி அக்கா காப்பாத்தி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? ஏன் சொல்லாம? இங்க பாருங்க, இந்த வீட்டுல வாசகி, ஈஸ்வரி, வேணின்னு எங்க யார் பேர் சொன்னாலும் உதடு ஒட்டவே ஒட்டாது. ஆனா பூமிகா, பார்வதின்னு இந்த ரெண்டு பேர் சொன்னா மட்டும் உதடு ஒட்டும். உதடு ஒட்டுற மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் உங்க ரெண்டு பேராலதான் ஒட்டுது. இந்த குடும்பம் செதறி போகாம ஒட்ட வைக்கிறதுல இந்த மாமியார் மருமக போல உலகத்துல யாருமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இதே மாதிரி இருக்கணும். ஏய் சும்மா இருமா, கெத்து மா, நீ சும்மா இருமா. நான் மனசார சொல்றேன், உங்க பேரை சொல்லும் போது உதடு ஒட்டுற மாதிரி நாங்க பேசினதெல்லாம் மறந்து எங்களையும் உங்க உறவா ஒட்ட வச்சுக்கணும். பூமிகா, என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிமா. ஆமா பூமி, நாங்களும் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிரு. நீங்களாம் பூமிகாவை பேசின பேச்சுக்கும் வேணிக்கு கொடுத்த டார்ச்சருக்கும் கையெடுத்து கும்பிட்டா மட்டும் போதாது, அவங்க கால்ல விடணும். வருண், அதெல்லாம் தப்பு. ஈஸ்வரி அம்மா, நான் என் தங்கச்சிக்காக இதை பண்ணேன், உங்களுக்காக இல்லை. எனக்கு நன்றியெல்லாம் சொல்லாதீங்க. பாத்தீங்களா, என் மருமகளோட தங்கமான குணத்தை. அம்மா வாசுகி என்னீங்க? அம்மா வாசுகி அம்மா வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்கம்மா. அசல்லையா? பூமி, வாசுகிய இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டாரு. அவ வெளியே நிக்கிறா. ஐயோ, ஏ மாமா. பூமி, அவ செஞ்ச தப்புக்கு இதாமா சரியான தண்டனை, நீ இதுல பிளீஸ் தலையிடாத.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.